ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோகன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூவி ரிவ்யூ, தி கிளாஸ் ஆஃப் 83 சொல்லி நெட்ஃபிளிக்ஸ்ல August 21, 2020 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து அபிஷியலா ஒரு ஹிந்தி படம், தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த மூவியை நான் ரிவ்யூ பண்ணதுக்கு முக்கியமான ஒரே ஒரு ஸ்பெஷல் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு கூகுள்ல IMDb ரேட்டிங் 9 out of 10 கொடுத்துருக்காங்க. நீங்களும் கூட செக் பண்ணி பாருங்க, 9 out of 10 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரே நாளில் 9 out of 10 கொடுத்துருக்காங்கும் போது, இந்த படத்தை கண்டிப்பா பார்த்தே அவங்க இந்த படத்தை ரிவ்யூ பண்ணி ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை ரிவ்யூ பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தி கிளாஸ் ஆஃப் 83, இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரெட் சில்லி என்டர்டைன்மெண்ட், ஷாருக் கானோட ப்ரொடக்ஷன்ஸ் தான் இது. இந்த படத்தோட டைரக்டர் யாரு பாத்தீங்கன்னா, அதுல் ஷவர்வால். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, விஜு ஷான். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல முக்கியமான ரோல் யார் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பாபி டினோல். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போர், அதுல யார் ஜெயிச்சாங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. வழக்கம் போல ஒரு போலீஸ் ஆபீசர் டான் த கேட் அண்ட் மோஸோட ஸ்டோரி தான் அப்படியே கொண்டாங்க. என்ன, இந்த படத்துல போலீஸுங்கிற அந்த கேட்டுக்கு வயசானதுனால ஒரு 5 ட்ரைனிங் போலீஸ் ஆஃபீஸர் வச்சு இல்லீகலா அந்த டானை எப்படி முடிக்கிறாருங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. நாசிக்ல 83 வந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்க வந்து டீன் விஜய் சிங் அப்படிங்கிறவரு தான் போலீஸ் ஆபீசரா, ட்ரைனிங் போலீஸ் ஆபீசர் டிபார்ட்மெண்ட்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவரு தான் இந்த படத்தோட ஹீரோ பாபி டினோல். ஒரு கிரைம் சீன்ல ரஃப் அண்ட் டஃபா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு ஆபீசர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, அதுவும் போலீஸ் ட்ரைனிங் இதுல கேம்பஸ்ல. வந்து அவரால் அடக்கவே முடியாத ஒரு 5 அடக்கப்பிடாரு பசங்களை கண்டுபிடிக்கிறாரு. அவங்கள வச்சுதான் இந்த மீதி கதையும் அப்படியே டிராவல் ஆகும். இப்ப என்ன பண்றாருன்னா, அவங்கள வச்சு இல்லீகலா வச்சு கட்டணும், ஆனா அது இல்லீகலா எல்லாருக்கும் தெரியணும்னு பிளான் பண்றாரு. முள்ள முள்ளால எடுக்கணுங்கிற அதே கான்செப்ட் தான் அவரும் அந்த இடத்துல ட்ரை பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த வில்லனுக்கும் இவருக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்திருக்கும். சால்வ் பண்ண முடியாத எல்லா கேஸையும் இவங்களை வச்சு சால்வ் பண்ணுவாங்க. இது நீங்க தெலுங்குல டிஜே படம் பாத்திருந்தீங்கன்னா தெரியும், அப்படியே கொஞ்சம் அப்பட்டமா காப்பி அடிச்சு எடுத்த மாதிரி தான் தெரியும். ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல சால்வ் ஆகாத கேஸ் எல்லாம் கொண்டு போய் அல்லு அர்ஜென்ட் கொடுப்பாரு. அல்லு அர்ஜென்ட் யாருக்கும் தெரியும், போய் சைட்ல எல்லாரும் முடிச்சு தள்ளிட்டு வந்துருவாரு. அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இன்னும் புரிய மாதிரி சொல்லணும்னா, தனி ஒரு ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கேம்பஸ்ல இருந்து வெளியில போயிட்டு எல்லா கேசஸையும் சால்வ் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம திரும்ப ட்ரைனிங் கேம்ப்ஸ்க்குள்ள வந்துருவாங்க. அதே ஸ்டோரிய ஃபுல்லா ஒரு ஆபீசர் போட்டு ஒரு 2-3 வில்லனுங்களை வச்சு இன்னும் நல்லா பெருசா எடுத்திருந்தா, ஒரு 5 நிமிஷம் சீனியே வந்து ஒரு படமும் 1.5 நேரத்துக்கு ஹிந்தியில எடுத்து தமிழ்ல டப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கடைசியா அந்த வில்லனை முடிச்சாங்களா இல்லையா, எந்த மாதிரி பிரச்சனையில இருந்து அவங்க தப்பிச்சாங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. எப்படி ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கோ அதே மாதிரிதான் போலீஸ்லயும் லா அண்ட் ஆர்டர்னு ரெண்டு இருக்கு. ஒன்னை காப்பாத்தினா உன்ன காப்பாத்த முடியாது. அதையும் எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி சமாளிச்சு இதெல்லாத்தையும் லீகலா முடிச்சாங்கிறது தான் இந்த ஸ்டோரியில இருக்க ஒரு ஹைலைட். இந்த கதையை அங்கிருந்து காப்பிடிச்சு இங்கிருந்து காப்பிடிச்சு எடுத்தா சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க. டைரக்டர் வந்துட்டு டைரக்டா சொல்லிட்டாரு, இது வந்து கிளாஸ் ஆஃப் 83 புக்கை பார்த்தா நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. இந்த படத்தோட பிளஸ் எல்லாம் என்னென்னு பாக்கலாம். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் டப்பிங்கும் அதுல இருக்கக்கூடிய மியூசிக் பிஜே மிக்ஸும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதனால படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விஜய் சிங்கிற கேரக்டரோட டிசைனேஷன் செம்மையா இருக்கும். ஒரு கிரைம் சீனா இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸர் கிட்டலாம் எப்படி இன்ட்ராகேஷன் பண்ணணும், ஒரு கிரிமினல் கிட்டலாம் எப்படி இன்ட்ராகேஷன் பண்ணணுங்கிறத செம்மையா சொல்லி கொடுப்பாங்க. அந்த சீன்ஸும் பக்காவா இருக்கும். இந்த ஸ்டோரி டைம் லைன் பாத்தீங்கன்னா, 82 and 83 டைம் பீரியட்ஸ்ல நடந்ததுனால அவங்க இருக்கக்கூடிய பில்டிங்கு, அதோட வெஹிக்கல்ஸ், அதுக்கான வீடியோஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டா இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்காகவே இந்த படத்துல இருக்கக்கூடிய சினிமோட்டோகிராஃபருக்கும் ஆர்ட் டிசைனருக்கும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணும் எல்லாரும். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவுமே அதுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா பிளே பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த 82 and 83 பீரியட்ஸ் ஆஃப் டைம்ல நடந்த காட்டன் ப்ராப்ளம், அந்த காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இழுத்து முடி எவ்வளவு பேருக்கு வேலை போச்சு, திரும்ப அது மும்பை எப்படி ரியல் எஸ்டேட்கான ஒரு பிளேஸா மனுச்சு, அங்க எப்படி மாஃபியா டான்ஸ் எல்லாம் கிரியேட் ஆனாங்கிறதையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்டோரியில. இந்த படத்துல ஏனோ தானமா போலீஸ் பத்தி எடுக்கிறோமேனு எடுக்காம அவங்கள பத்தி நல்ல ஒரு ரெஃபரன்ஸ், ஹிடன் டீடைல்ஸ், டீடைல்ஸ், ரெஃபரிங் ஒர்க் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூம்னா எப்படி இருக்கணும், அந்த ஜெயில் செட்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஒரு ட்ரைனிங் எப்படி கொடுப்பாங்க ஒரு இதுல, இப்ப நடக்கிற ட்ரைனிங் இல்ல, 82 and 83 பீரியட்ஸ்ல நடந்த ஒரு ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதுக்கேத்த மாதிரி பெர்ஃபெக்டா ஸ்டோரி லைன் எழுதி நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா சொல்றதான் படம் என்னதான் த்ரில்லிங்கா ஸ்கிரிப்ட் எழுதினாலும் படம் ஸ்லோவா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு விருப்பே இல்ல, போலீஸ் திருடன், போலீஸ் டான் அந்த மாதிரி ஒரு கேஸ் வரும்போது ஒரு 5 பேரை வச்சு ஒரு வில்லனை தோக்கடிக்க போறாங்கும் போது ஒரு பரபரப்பு இல்ல, ஒரு எதிர்பார்ப்பு இல்ல, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா இல்லைங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு வீக்னஸா இருக்கு.
டைரக்டா சொல்ல போனா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தான் இருக்கு. படத்தோட டூரேஷன் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிஷம். காசு கம்மியா போட்டு படம் எடுக்கிறாங்க நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு தான் எல்லாருமே மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அவங்க காசு கம்மியா போட்டு படம் எடுத்தாலும் அவங்க ப்ரெசென்ட் பண்ற விதமும் குவாலிட்டியும் செம்மையா கிளியரா ஹெச்டி சூப்பரா இருக்கு. அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். 9 out of 10 IMDb ரேட்டிங் கொடுத்ததுதான் என்னால ரொம்ப நம்பல. இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்க ரேட்டிங் 4 out of 5, 8 out of 10, அதுவே கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். டைம் பாஸ்க்காக ஒரு டைம் பார்க்கலாம் இந்த படத்தை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்து என்னங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. டாடா, பை பை, see you.